தான் குணா. எஸ்போஸில் நாங்கள் பார்த்துருப்பீங்க என்ன அட்டகாசம் பண்ணோம், என்ன அநியாயம் பண்ணோன்னு. இப்போ அடுத்ததாக எங்களோட அட்டகாசத்தை அநியாயத்தை நாங்கள் தொடங்கிட்டோம். அதோட பேர் தான் மறைமுகம். அதுவும் கூடிய விரைவில் உங்களை நாடி வரும். நீங்கள் எஸ்போஸுக்கு கொடுத்த ஆதரவு எதுக்கும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். இந்த மறைமுகம் படத்தில் நான் வந்துட்டு சிலம்பம் ஸ்டூடெண்டாக நடிச்சிருக்கேன். அதில் வந்துட்டு எனக்கு இந்த ஸ்டூடெண்டாக நடிக்க வாய்ப்பு கொடுத்த சராக்கு நன்றி. நான் அது ரொம்ப பெருமைப்படுறேன். இப்போ சிலம்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நாங்கள் வந்துட்டு சிலம்பம் பற்றி ஒன்றுமே தெரியாமல் நாங்கள் வந்துட்டு அதை பற்றி நாங்கள் யாருக்கும் வெறிய உறவாக காட்டுறதுக்கு நாங்கள் இல்லை, நாங்கள் வந்து அது பழகியிருக்கோம். நான் வந்துட்டு ஒரு 12 வருஷமாக சிலம்பம் ஸ்டூடெண்ட். அதனால் எங்களுக்கு வந்துட்டு இந்த படத்தில் சிலம்பம் இதை வந்துட்டு வெளிப்படுத்துறது எங்களுக்கு கொஞ்சம் சின்னங்க ஈஸியாக இருந்துச்சு. இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா, எங்களோட ஃபர்ஸ்ட் ஷூட்டே வந்துட்டு புலாபுசா, எங்களோட சிலம்பம் ஷூட்டிங் ஃபுல்லாகவே வந்துட்டு அங்கே தான் போயிட்டுருந்துச்சு. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நாங்கள் அங்கே போயிட்டு இந்த சிலம்பம் காட்சிங்களை படப்பிடிப்பு செஞ்சது வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த காட்சிங்களும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ புலாபசா மலாக்கான்னு நாங்கள் சொன்னோன்னே நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். இங்கேருந்து வேனோ இல்லை காடியை எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் வச்சுட்டு பக்கத்துலேயே வந்துட்டு ஷூட் பண்ணோன்னு, அது வந்து அப்படி இல்லை. கடலை தாண்டி போகணும். அதுவும் கொஞ்சம் நெஞ்சோன்ல ஒரு 40 பேர்கிட்ட, 40-50 பேர், எங்களோட ஸ்டூடெண்ட் அப்புறம் பல ஆர்டிஸ்ட் எல்லாமே. எஸ்போஸ்ன்னு சொன்னாலே இப்போ அவங்க மனசில் எல்லாத்துக்கும் வந்துட்டு பதிஞ்சிருக்கு. அதே அளவுக்கு இந்த மறைமுகமும் 11 நாங்கள் எதிர்பார்க்குறோம். அடுத்த படைப்பு வந்துட்டு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இந்த மறைமுகம் வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம்.